நம்ம குரூப் டூ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் எவ்ரி சாட்டர்டே வந்து அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம், அதை தான் வந்து இப்போ டோட்டலாக வந்து சாட்டர்டேவாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், இப்போ சயின்ஸ்னாலே ஃபிசிக்ஸ்னா ஹீட் லைட் சவுண்ட் ஃபோர்ஸ் மோஷன் எனர்ஜி, கெமிஸ்ட்ரினா ஆசிட் பேஸ் சால்ட், அதே மாதிரி பயாலஜி அதாவது சுவாலஜி சைடு அந்த சைட் போனோன்னா ஜெனிடிக்ஸ் மரபியல் என்ற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுலேருந்து 3 மார்க் 8 மார்க் அண்ட் 15 மார்க் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து சிலபஸில் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னா இங்கே தான் வந்து கவர் ஆகுது, ஜெனிடிக்ஸ் த சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி என்வரான்மெண்ட் அப்படின்னு, மரபியல் மரபு பண்பு குறித்த அறிவியல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரோமோசோம்ஸ். குரோமோசோம்னா என்ன, குரோமோசோம்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜீன், நம்ம உடம்புல ஒரு ஜென்ரேஷன் டு இன்னொரு ஜென்ரேஷன் போனால் ஜீன் தான் அங்கே வந்து இதாக இருக்குது, அதை தூக்கிட்டு போகிறது யார் பார்த்திங்கன்னா குரோமோசோம் தான். அந்த ஜீன் உள்ளே என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ உள்ளே என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளாக வந்து புரிஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு பிஸ்கெட் பேக்கெட் இருக்குது, அந்த பிஸ்கெட்டில் ஒரு பிஸ்கெட் இருக்குது, அது உள்ளே இருக்கிற க்ரீம் இருக்குது பாருங்கள் அதுதான் ப்ரோட்டீன், அது மேலே இருக்கிறது டிஎன்ஏ, அது பேக் பண்ணி இருக்கிறது அந்த ஜீன், அதை வந்து நம்ம வாங்கிட்டு போகிறோம் பாருங்கள் நம்ம தான் குரோமோசோம். ஸோ இதை தான் வந்து சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது குரோமோசோம் பற்றி. ஸோ இப்படி தான் இதனோட அமைப்பு வந்து இருக்குது. இதை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வால்டேயர் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 1888 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த குரோமோசோம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பாக்டீரியல் குரோமோசோம்கள், இன்னொன்று லீனியர் குரோமோசோம்கள், நேரியல் குரோமோசோம்கள்னு இருக்கு. பாக்டீரியல் குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் அது வந்து சர்க்குலர் சர்க்குலராக இருக்கும், லீனியர் பொறுத்த வரைக்கும் அது வந்து இப்படி இப்படி இப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து யூகேரியட்ஸ் அதில் தான் வந்து இந்த நேரியல் குரோமோசோம்கள் என்றதை அதிக அளவு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதோ. இதில் வந்து பிரிட்ஜஸ் அவர் தான் 1916 வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு, இந்த ஜீன்ஸை வந்து கேரி பண்ணிட்டு யார் அதிகமாக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம் தான் தூக்கிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் குரோமோசோம் பற்றி நம்ம ஜஸ்ட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டன் ரைஸ், நான் வந்து எல்லாமே எடுக்கலை, மெயினாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து என்னென்ன வருமோ அந்த மாதிரி இதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ கோல்டன் ரைஸ் நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ஒரு குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ கோல்டன் ரைஸ் நம்ம நார்மலாக ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரைசா சட்டைவா, அதோட சயின்டிஃபிக் நேம் ஒரைசா சட்டைவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டிக் மாடலில் வந்து நம்ம ரெடி பண்ணுறதா கோல்டன் ரைஸ். ஜெனிட்டிக் என்ற கான்செப்டை எதுக்காக வந்தது பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகம், எல்லாருக்கும் நேச்சுரலாகவே தர முடியாது. ஸோ க்ரீன் ரெவல்யூஷன்லேருந்து எல்லாமே வந்து இந்த மரபு சார்ந்து கண்டுபிடிக்கிறது தான். இப்போ எப்படி ஒரு சிவில் இன்ஜினியரிங்னா நார்மலாக வந்து அங்குள்ள கல் மண்ணை வச்சு கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இல்லை ஒரு பிளான்ஸோட வெரைட்டியை பற்றி ஆராய்ஞ்சு அதுலேருந்து நிறையா ப்ரொடக்ஷனை வந்து உருவாக்குறது தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ அதில் தான் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் ரைஸ், இது வந்து ரொம்ப ஃபேமஸ், ஏன்னா பேசிக்காக ஹியூமனுக்கு தேவையானது இந்த ரைஸ் தான். ஸோ இந்த கான்செப்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த கோல்டன் ரைஸ் ப்ரொடக்ஷன்ன்றது இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த பீட்டா கெரோட்டின் என்ற ஒரு இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஹியூமனுக்கு, பீட்டா கெரோட்டின் அண்ட் விட்டமின் ஏ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ண தான் இந்த கோல்டன் ரைஸ் என்ற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. இதிலே வந்து கோல்டன் ரைஸ் 2 ஒன்று வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் ரைஸ் கான்செப்டோட கிட்டத்தட்ட 23 மடங்கு பீட்டா கெரோட்டின் அதில் அதிகமாக இருக்கும். இந்த ஏன் பீட்டா கெரோட்டின் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது ஜென்ரலாக கோல்டன் கலர் இருக்கும், கெரோட்டின்னாலே அது வந்து ஆரஞ்சு கலர் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும், அதாவது கோல்டன் கலர் ஷேடு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பீட்டா கெரோட்டின் அப்படின்னு இதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து கோல்டன் ரைஸ் பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சுக்கொண்டது. ப்ரிலிம்ஸ் கேட்டால் கண்டிப்பாக விட்டமின் ஏ பீட்டா கெரோட்டின் இதில் வந்து கேட்பாங்க.
நெக்ஸ்ட் டிஎன்ஏ லைப்ரரி. இப்போ வந்து நம்ம புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு ஒரு லைப்ரரி வச்சுருக்கோம், அதே மாதிரி தான் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் டிஎன்ஏ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு ஒரு லைப்ரரி வச்சுருக்கோம். ஸோ நிறைய டிஎன்ஏயோட ஃப்ராக்மெண்ட்ஸ் அதோட துண்டுகளை தான் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல சேகரித்து அதை வந்து ஒரு சீக்வன்ஸாக வந்து அடுக்கி வச்சு எதுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கிறது தான் டிஎன்ஏ லைப்ரரி. இதிலே வந்து சிடிஎன்ஏ அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏன்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. சிடிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம்னால உருவாகிறது தான் சிடிஎன்ஏ, காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம்னால உருவாகிறது தான் இது. ஒரு தடவை ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்என்ஏவோட ஒரு காப்பி தான் இந்த சிடிஎன்ஏ. இதெல்லாம் வந்து டிஎன்ஏ லைப்ரரியில் நம்ம படிக்கிற கான்செப்ட் சிடிஎன்ஏன்றது. ஸோ இதான் இது முக்கியமாக இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அதனால் உருவாகிறது தான் இந்த சிடிஎன்ஏ தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் டிஎன்ஏ லைப்ரரினா கலெக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீஃபாக வந்து டிஎன்ஏ பற்றி கொஞ்சம் படிக்க போகிறோம். ஸோ டிஎன்ஏ அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி வந்து குரோமோசோம்ஸ் பார்த்தோம். ஸோ குரோமோசோம்ஸ் வந்து ஜீன்ஸ் எடுத்துகிட்டு போகுது, அந்த ஜீன் உள்ள பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இருக்கா, டிஎன்ஏ உள்ள ப்ரோட்டீன் இருக்குன்னு பார்த்தோம், அதுதான். இப்போ வந்து டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். ஸோ நம்ம உடம்பே பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் தான், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸால் உருவான ஒரு விஷயந்தான் நம்ம உடம்பு. ஸோ அதில் டிஎன்ஏனால் உருவாகியிருக்கு. ஸோ அதுதான் வந்து டிஆக்சி, ரெண்டு விதமான ஆக்சிஜன், ரிபோ நியூக்ளியஸ், நிறைய நியூக்ளியஸ் இதெல்லாம் சேர்ந்து உருவானதான் டிஎன்ஏ. ஆர்என்ஏனா ரிபோ நியூக்ளிக் ஆசிட், இதில் வந்து ரெண்டு மடங்கு ஆக்சிஜன், இதில் வந்து ரிபோ நியூக்ளிக் ஆசிடு. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு நியூக்ளிக் ஆசிட்னால உருவானது தான் ஆர்என்ஏ. ஸோ இதுதான் ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு லிவிங் ஆர்கானிசம் ஒரு ஜென்ரேஷன் டு இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான பேசிக்கான காம்பவுண்ட் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ தான். ஸோ இதை தான் வந்து நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் அமிலங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா நம்ம செல்ஸ்லேயே வந்து பார்ப்போம் அந்த நடுவில் இருக்கிற நியூக்ளியஸ். ஸோ இதை சுற்றி வந்து மைட்டோகாண்ட்ரியா நிறைய இதெல்லாம் படிப்போம்ல, குரோமோசோம்ஸ். ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் தான் ஒரு ஜென்ரேஷன் டு இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போக யூஸ் ஆகிறது. இதில் வந்து ஃப்ரெட்ரிச் மெய்சர் அவர் தான் 1869 டிஎன்ஏ கான்செப்ட் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. இதே இந்த டேர்மை வந்து நியூக்ளிக் ஆசிட், இந்த டேர்மை வந்து ஏன்னா நியூக்ளிக் ஆசிட் தான் மெயினாக, அந்த ப்ரோட்டீன் தான் நம்ம சொல்கிறோம்ல, டிஎன்ஏ உள்ள ப்ரோட்டீன் இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் நியூக்ளிக் ஆசிட் தான். அதை வந்து ஃபர்ஸ்ட் காயின் பண்ணுற யார்னா ரிச்சர்ட் ஆல்ட்மன். ரிச்சர்ட் ஆல்ட்மன் தான் இதை வந்து காயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் தான் பார்த்திங்கன்னா எல்லா ப்ரோட்டீன்ஸையும் அது உள்ளே வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது உள்ள தான் இந்த ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ். ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ்னால் இப்போ வந்து ஒரு அப்பா கிட்ட உள்ள ஒரு கேரக்டர் வந்து ஒரு பிள்ளைக்கு வருது, அதே மாதிரி ஒரு அம்மா கிட்ட உள்ள கேரக்டர் வந்து பிள்ளைக்கு வருது. அதாவது அவங்களோட தோற்றங்களாக இருக்கலாம், இல்லை அவங்களோட செயல்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஹெரிடிட்டரி கேரக்டர். இதெல்லாம் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். குரோமோசோம்ஸ், இது வந்து குரோமோசோம்ஸ், இது வந்து ஜீன், இது உள்ள டிஎன்ஏ, இது உள்ள நியூக்ளிக் ஆசிட், இது உள்ள ப்ரோட்டீன், இப்படி தான் வந்து இருக்கும் அமைப்பு. ஸோ இந்த ப்ரோட்டீன் உள்ளதான் நிறைய ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த நியூக்ளிக் ஆசிட் இது வந்து எப்படி இருக்கும், எதனால் உருவாகியிருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் உள்ள ஜென்ரலாக ப்ரோட்டீன் இருக்கும் பார்த்தோம், அந்த ப்ரோட்டீன் எல்லாமே நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நியூக்ளியோடைடுகள். ஸோ அந்த நியூக்ளியோடைடு தான்ன்றது பார்த்திங்கன்னா நைட்ரோஜினியஸ் பேஸ், சுகர் அண்ட் பாஸ்பேட் இதனால் உருவாகியிருக்குமா. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸில் நியூக்ளியோடைட்ஸ் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நைட்ரோஜினியஸ் பேஸ், சுகர் அண்ட் பாஸ்பேட்னால உருவாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பியூரின் அண்ட் பைரிடமைன் இதெல்லாம் வந்து அந்த டேர்ம் வைஸ் சொல்கிறது. ஜென்ரலாக பயாலஜிக்கலாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்கும், அதாவது இந்த காம்பவுண்ட் வைஸ் நைட்ரோஜினியஸ் பேஸ், சுகர் அண்ட் பாஸ்பேட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நியூக்ளிக் ஆசிடோட அமைப்பு. ஸோ டிஎன்ஏலே பார்த்திங்கன்னா இந்த டபுள் ஹெலிக் ஸ்ட்ரக்சர் என்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஜென்ரலாக வந்து நம்ம வந்து இது வரைக்கும் டிஎன்ஏ நியூக்ளிக் ஆசிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அப்படி தானே பார்த்துருக்கோம், இதில் வந்து டபுள் ஹெலிக் ஸ்ட்ரக்சர் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் தான் அடினைன், கயனைன்,
தயமைன் சைட்டசின் இது வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து வாட்சன் அண்ட் கிரிக் அவங்க மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டபுள் ஹெலிக் ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏ கிட்ட இருக்குது அப்படின்னு 1953 கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்காக அவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் அது வந்து அதிகளவு குரோமோசோம்ஸ், ஏன்னா நம்ம பார்த்தோம் டிஎன்ஏ அது மேலே ஜீனாக அதை தூக்கிட்டு போகிறது குரோமோசோம்னு. ஸோ இப்படி இருந்தாலும் இதில் வந்து நிறையா மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்டோட ஒர்க்கும் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த இதை வந்து ஆன்டி பேரலல் ஸ்ட்ரக்சர், அதாவது இரண்டு இழைகளும் எதிரெதிர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் to 5 இன்ச் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து சுகர், டிஆக்சி ரிபோஸ், அடினைன், தையமைன், சைட்டசின், கையமைன், பாஸ்பேட் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த டபுள் ஹெலிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்படி தான் இருந்திருக்கும், அடினைன், தையமைன், சைட்டசின், கையனைன். ஸோ இந்த பேர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ATCG இதை வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பேர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அடினைன் தயமைன், சைட்டசின், கைனைன். ஸோ இதுதான் டபுள் ஹெலிக் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஓவராலாக வந்து டிஎன்ஏ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுது. டிஎன்ஏனா என்ன, நியூக்ளிக் ஆசிட்ஸ்னால் என்ன, அதனுடைய டயக்ராம், அதுக்கப்புறம் வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங், மரபணு பொறியியல். ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ ஒரு சிவில் இன்ஜினியரிங்னா என்ன பார்த்திங்கன்னா ஒரு கல் மண் இதெல்லாம் வச்சு உருவாக்குவாங்க. அதே மாதிரி தான் ஒரு மனித உடம்பில் உள்ள விஷயத்த கண்டுபிடிச்சி அங்கே உள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதிலிருந்து நிறைய விஷயத்த உருவாக்குறது தான் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ உருவாக்குறதல் தான், டிஎன்ஏவோட மேனிப்புலேஷன் தான், மரபணு தகவலை மாற்றியமைத்தல். இப்போ வந்து எப்படி ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு இடத்துல வந்து ஒரு ஹோல் இருக்குன்னா அதை வந்து கண்டுபிடிச்சி எப்படி சரி பண்ணணும்னு நினைப்பாங்களோ அதே மாதிரி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கான்செப்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு மனித உடம்புல ஏதாவது குறைகள் இருந்தால் அதை வந்து சரிப்படுத்த முடியும், மெயினாக அதுதான். அதை தவிர்த்து நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ப நிறைய ப்ரொடக்ஷன் அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிறோம். ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா ஆடிங், ரிமூவிங், ரிப்பேரிங் பார்ட் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். நமக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து சேர்த்துக்கலாம், அகற்றலாம், இல்லை சரி செய்யலாம். இதுதான் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஜென்ரலாக பார்த்தா. ஸோ இதை வந்து ஜீன் மேனிப்புலேஷன் அல்லது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. மரபணு கையாளுதல் அல்லது மறுசீரமைப்பு டிஎன்ஏ தொழில்நுட்பம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸில் வந்து இந்த மாலிகுலர் பயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி இந்த கான்செப்டெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் நம்ம நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தான் இதுதான், இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம், ஆடிங், ரிமூவிங், ரிப்பேரிங் பார்ட் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இதனுடைய பலன் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஜீனோட ஸ்ட்ரக்சரை வந்து அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனித உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை, அதில் வந்து இப்போ ஒரு பிளான்ஸே இருக்குது, அதோட ஜீனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குன்னா அதை வச்சு நிறைய உருவாக்கலாம். ஸோ அந்த ஜீனோட ஸ்ட்ரக்சர் அதனுடைய அமைப்பை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நிறைய இன்சுலின் வந்து ஜென்ரேட் பண்ணுறாமா, ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் இன்சுலின் இன்டர்ஃபரான்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுடைய அதிகபட்ச தேவைகளுக்கு. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு இதை சரி பண்ணுறதுக்கு இது வந்து நம்மளுடைய அதிகபட்ச தேவைகளுக்கு ஜென்ரலாக இன்சுலின் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இப்போ கோவிட் அப்போ கூட நிறையா வந்து இந்த ஜெனட்டிக் கான்செப்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பிளட் பிளாஸ்மா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கூட நிறையா டிசீஸ் வந்து க்யூர் பண்ணலாம் அப்படி தான் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் இன்சுலின் இன்டர்ஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஜென்ரலாக வந்து இந்த செடிகள் தான் பார்த்திங்கன்னா அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை வந்து அந்த செடியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நைட்ரஜன் ஃபிக்சேஷன் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜிம் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியர்ஸ், கட்டுப்பாடு என்சைம்கள் அல்லது கட்டுப்பாடு எண்டோநியூக்ளியஸ்கள். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி டிஎன்ஏவை வந்து கட் பண்ணலாமா, கட் பண்ணுறது
அதுக்கடுத்து டிஎன்ஏ லிகேஸ் இதை யூஸ் பண்ணி டிஎன்ஏ வந்து ஒட்டலாமா, நம்ம ஆல்ரெடி சொன்ன ஆடிங் ரிமூவிங் ரீஃபார்மிங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியர்ஸ் டிஎன்ஏ லிகேஸை யூஸ் பண்ணி இதை வந்து ஒன்று சேர்க்குறோம், அதை பிரிஞ்சு போன இதை வந்து ஒன்று சேர்க்குறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஜெனெட்டிக் இன்ஜினியரிங்ல யூஸ் பண்ணுற மெயினான கான்செப்ட். ஸோ ஜெனெட்டிக் இன்ஜினியரிங்னா இதுதான் மெயினாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து ஜெனெட்டிக் டிசீசஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ரிலிம்ஸ்க்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நான் முக்கியமாக ஒரு நாலு டிசீஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சிக்கிள் செல் அனேமியா, மரபணு நோய்கள். ஸோ இந்த சிக்கிள் செல் அனேமியா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஹியூமனோடைய ஹீமோக்ளோபின் வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஹெச்பிஏ ஹெச்பி இப்படி தான் இருக்குமா, ஹெச்பிஏ ஹெச்பி. ஆனால் வந்து இந்த சிக்கிள் செல் அனீமியா இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஜெனட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பிஏன்றது ஹெச்பிஎஸ் ஹெச்பிஎஸ்ஸாக மாறிடுமா. ஸோ இது வந்து ஹோமோசைகஸ் நிலையில் தான் ஹெச்பிஎஸ் ஹெச்பிஎஸ் கண்டிஷனாக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து அனீமியா ப்ராப்ளம் வந்து வருது, அதாவது இரத்த சோகை ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹார்ட்டு கிட்னி ஸ்ப்ளீன் பிரெயின் அதாவது இதயம் சிறுநீரகம் மண்ணீரல் மூளை இது எல்லாமே அதிகளவு பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த ஹோமோசைகஸ் அதுதான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது, ஹெச்பிஏ ஹெச்பி, அதில் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அங்கே ப்ராப்ளம். இதே ஹெட்ரோசைகஸ் ஹெட்ரோசைகஸில் பார்த்திங்கன்னா ஒன்று ஹெச்பிஏவாக இருந்து இன்னொன்று ஹெச்பிஎஸ்ஸாக இருந்தால் ஓரளவுக்கு அந்த பர்சன் வந்து சர்வைவ் ஆகலாமா, அதர்வைஸ் இப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து எல்லாமே சீக்கிரம் அஃபெக்ட் ஆகிடுவாங்களோ. ஸோ இதுதான் வந்து அரிவாள் செல் இரத்த சொகை அப்படின்னு தமிழில் வந்து சொல்கிறாங்க, சிக்கிள் செல் அனேமியா. செகண்ட் டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா தலசீமியா. தலசீமியா பொறுத்த வரைக்கும் இது வந்து மெயினாக வந்து சில்ட்ரனுக்கு தான் வந்து வரும். இதை வந்து எரித்ரோபிளாஸ்டிக் அனேமியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீன் எக்ஸ்ப்ரெஷனில் அந்த ஹோமோசைகஸ் ரெசசிவ் அதனால் வந்து அதாவது ஹோமோசைகஸ் பின்னடைவு அடையிறதுனால தான் இந்த தலசீமியான்றது வருது. இது வந்து சில்ட்ரனுக்கு தான் வருது. அண்டு இதை வந்து எரித்ரோபிளாஸ்டிக் இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரத்த சோகை தான், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து ஹெட்ரோசைகஸ் ஹோமோசைகஸ் தான் ரொம்ப சிவியராக இருக்கும், ஹெட்ரோசைகஸ் ஓரளவுக்கு மைல்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தலசீமியானால என்னென்ன வருது பார்த்திங்கன்னா நம்மளோட எலும்பு மஜ்ஜைகள் இந்த போன் மேர ஆக்டிவிட்டி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருமா, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீனோமெகலி நம்மளோட ஸ்பீன் அதாவது மண்ணீரல் வீக்கமாகுது, கல்லீரல் வீக்கம் வருது. தலசீமியா குழந்தைகள் 17 வயதில் இறக்கின்றனர். ஸோ இதுதான் வந்து இந்த தலசீமியானால மெயினாக வருது, இது வந்து மெயினாக சில்ட்ரனுக்கு தான் அஃபெக்ட் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்பினிசம், ஆல்பினிசம்னா நம்ம வந்து தெரியும் இது வந்து ஸ்கின் டிஸார்டர்னு, அதை ஸ்கின்ல ஏற்படுற ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஒரு மெலனின் மெட்டபாலிசம் டிசீஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், வளர்ச்சினை மாற்றத்தினால வர ப்ராப்ளம்னு. இது வந்து ஸ்கின்னு ஹேரு ஐ இந்த மாதிரி அதில் தான் நிறைய ப்ராப்ளம் வந்து வருமா. ஸோ ஸ்கின் கலர் வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஒயிட் கலர் ஸ்கின், பால் வெள்ளை நிற தோல் வந்து இந்த டிசீஸோ தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமினோ அமிலம் ஃபினாலினின் வளர்சிதை மாற்றம் நொதி மத்தியஸ்த எதிர்வினைகளின் சங்கிலிகளில் தொடர்கிறது. ஸோ இந்த அமினோ ஆசிட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்சைம் மீடியேட்டர் ரியாக்ஷன்ஸ்க்கு அந்த இதில் வந்து மெட்டபாலிசம் பண்ண இதாகுதும், ஓகே. இதுதான் வந்து மெயினாக வந்து ஆல்பினிசம் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவியர் கம்பைன்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி, கடுமையான ஒருங்கிணைந்த நோய் எதிர்ப்பு குறைபாடு. ஸோ இதை வந்து பபுள் பாய் சின்ட்ரம் நிறைய பேருக்கு இப்படி சொன்னால் தான் தெரியும், இந்த டிசீஸ் வந்து இப்படின்னும் சொல்கிறாங்க. இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு தான் வந்து மெயினாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து குரோமோசோம் 20 அதில் தான் வந்து ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணுது. குரோமோசோம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 46 இருக்குது, அதில் வந்து 44 நார்மல், ரெண்டு வந்து 6 குரோமோசோம் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதில் வந்து இந்த நம்பர் ஆர்டரிங் இருக்கும், இதில் 20 ப்ராப்ளம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவியர் கம்யூனோ கம்பைன்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி.
ஸோ இந்த இதனால கண்டிப்பாக உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து அதிக அளவு பாதிக்கப்படுதாம். ஜென்ரலாக நம்ம எய்ட்ஸில் வந்து பார்ப்போம், இம்யூன் டிஃபிஷியன்சி வந்து அதிகமாக வரும். ஸோ இதுலேயும் அதுதான். இதில் வந்து இந்த டிசீஸை வந்து அதாவது அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா போன் மேரோ வந்து டிரான்ஸ்பிளண்ட் வேறு ஒருத்தவங்கள்ட்ட வந்து இவங்களுக்கு வந்து மாற்றினா தான் இந்த டிசீஸ் வந்து சரியாகுமா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெயினான டாபிக்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். இன்னும் இதில் நிறையா மெயினானதான் இருக்குது, இப்போதைக்கு இதை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். போக போக வந்து நம்ம வந்து ரிமைனிங் தான் பார்ப்போம். ஸோ இந்த வீக்குக்கான கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ஒரு சின்ன எஃபர்ட் போட்டு இதை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க, ஃபிலிம்ஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ. ஒரு இன்ஃபர்மேஷன், குரூப் டூக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 10 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.